ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நடராஜரோட ஸ்பெஷாலிட்டி அதாவது ஆருத்ரா தரிசனம், அதுக்காக நம்ம வந்து நம்ம திருப்பூரில் இருக்கிற சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து வேறு லெவலில் கொண்டாடுறாங்க அதை. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். சும்மா அளவு கடந்த கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக சாமிக்கு வேறு லெவல். இது ரொம்ப 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 இந்த கோயில் பழமையான கோயில், அதனால தான் ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் நடத்திட்டுருக்காங்க. இது வந்து சுக்ரீஸ்வரர் கோயில் சுவாமி, இது வந்து ஈஸ்வரர் தான். இன்றைக்கி வந்து நடராஜர் ஸ்பெஷல்னால வந்து இந்த வருஷம் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை வந்து இந்த கோயிலில் வேறு லெவலில் பயங்கரமாக கிராண்டாக கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட 10,000-20,000 பேர்த்துக்கு அன்னதானம் போடுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் இப்போ அன்னதானம் சாப்பிடுவோம். எனக்கு இன்னமும் சாமி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ கூட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாம், சாமி நம்மளுக்காக வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே இது நம்ம கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். கிட்டத்தட்ட இப்போ லைனில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2,000-3,000 பேர் லைன் நின்றுருக்காங்க, லைன் ரொம்ப தூரமாக. ஆனால் நம்ம வந்து இந்த இவ்வளோ ஈஸியாக சாமி வெளியவே வருது. அப்போ தான் ஆருத்ரா தரிசனம் முடிச்சு சாமி வந்து இப்போ ஊர்வலத்துக்காக வெளியே இட்டு போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த வைப்பை, நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் எல்லாமே வந்து சாமி உள்ளே போய் கும்பிட்றதுக்காக தான் காத்திருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்போ வந்து இந்த கூட்டம் தீர்னே தெரியல. போயிருந்தால் கூட இந்த மாதிரி தரிசனம் பார்த்துக்க முடியாது. உண்மையாக வேறு லெவல் தரிசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பர்ச்சேசிங் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பட்டாசு பாருங்கள், வச்சு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாங்கல்ல, வேறு லெவலில் வெடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. பட்டாசு தான் வேறு லெவலில் வெடிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அல்வா கடை, அந்த மாதிரி எக்கச்சக்க கடைகள் இருக்குது. கடைகள் தான் அதிகமாகவே இருக்குது. செம்மையாக இருந்துச்சு ஆனால் உண்மையாக பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு தேவையான கேம்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டாசு பாருங்கள், நல்லா இந்த பெரிய ஆட்டோ பாம் மாதிரி வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் சவுண்டு தான், அல்டிமேட் சவுண்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம அப்படியே ஒரு சைடு சுற்றி பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இந்த ரிங்கு போடுவாங்கள, அதில் ஒரு ஆர்வம் சொல்லிட்டு அதில் ஒரு ரிங்கை போட்டான். நம்ம தம்பிக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் ஆர்வமாக போட்டான். மற்றபடி ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் வாங்க அப்படியே பார்த்துட்டு நம்மளும் ஒரு இன்னத்துக்குள்ளே போட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன பார்க்க இவ்வளோதான் இருக்குன்னு பார்க்காதீங்க, இருங்க. மெயின் பிக்சர் அந்த சைடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாமே வந்து கடைகள் தான் இருக்குது. அதோட அன்னதானம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து காலையில் மார்னிங் 8:00 சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு போடுவாங்கன்னு பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு மதியான டைமில் வந்திருக்கிறனால வந்து கொஞ்சம் கூட்டம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஓரளவுக்கு சாமி பார்க்குற கூட்டம் இருக்குது, மற்றபடி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அது ஃபுல்லாமே கடைகள் தான், ரெண்டு பக்கமும் கடைகள் தான் இருக்குது. அங்கேயும்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், பார்த்தாலே தெரியுதுங்க, கோபுரம்லாம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. சரி வாங்க, நம்ம அப்படியே வெளியே அப்படியே பர்ச்சேசிங் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு பாருங்க, அப்படியே சொல சொல சொலையாக அப்படியே அடிக்கி வச்சுருக்காங்க. அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே ரெண்டு கரும்பு 100 அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அப்படியே கரும்புலாம் வாங்கி வச்சு வாங்கிட்டு அப்படியே நம்ம இப்போ கடைவீதி சைடு போகிறோம். நான் அப்படியே ஒரு மியூசிக் போட்டுறேன், நீங்கள் அப்படியே டைம் லாப்ஸில் ஸ்பீடாக பாருங்கள். போய் சாப்பிட போகலாம், செம்ம கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம லைனுக்கு வந்துட்டோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற லைன்லாம் வேணால் செம்ம கூட்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பேர் சாப்பிடலன்னு நினைக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், செம்ம கூட்டம். குறைஞ்சி இந்த லைன்லேயே 1000 பேர் பக்கத்தில் நிற்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டும் வந்து பஃபே சிஸ்டம் தான், நல்லா நீட்டாகவே பரிமாறினாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வந்து அதுக்கு மேனேஜ்மெண்ட் அளவுக்கு ஃபுட்டு எக்கச்சக்கமாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போண்டா வைக்கிறாங்க, அதுவும் மைசூர் போண்டா, அதே வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கு. அடுத்து பொங்கல் செஞ்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பொரியல் செஞ்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே அல்டிமேட். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அது நம்மளுக்குன்னு பார்த்து வந்து பெரிய சைஸாக எடுத்தாங்க. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள மலையாட்டு அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. 10,000 பேர்த்துக்குலாம் ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடு ஒரு நல்லா அடுத்து கொஞ்சம் நல்லா அப்பளம் பார்த்தீங்களா, நல்லா பெரிய சைஸாக இருக்குது. நம்ம தம்பி சாப்பிட போகிறாரு, பார்க்குறக்கே செமையாக இருக்குது, டெம்ட்டாக இருக்குது. அதனால் நானும் சாப்பிட்டு உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டெல்லாம் நம்ம நீட்டாக சாப்பிட்டாச்சு, இன்னும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அங்கே பார்க்கிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் காலையிலேருந்து எந்த அளவுக்கு சாப்பிட்ருப்பாங்கன்னு, சாப்பிட்டதை வச்சே தெரியும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 12:00 ஆகுது, இன்னும் எவ்வளோ மணி நேரம் சாப்பாடு போட போகிறாங்க. பார்க்கிங்கில் பாருங்கள் காரில் எவ்வளோ இருக்குன்னு, நான் எவ்வளோ காமிச்சிட்டேன் நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுட்டு எந்த அளவுக்கு சாப்பாடு குமிச்சு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு இன்னும் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வ் பண்ணதெல்லாம் நீட்டாக பண்ணாங்க. தண்ணியிலேருந்து வாழைப்பழம்லேருந்து எல்லாம் நீட்டாகவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ மேல்மருத்துவர் வீடியோ வரும். பாய் 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 பாய்.